بسم الله الرحمن الرحيم. الحمد لله، الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ولا وزير له، ولا ند له، ولا مثل له، ولا مثال له. ونشهد أن سيدنا وسندنا ومولانا محمد عبده ورسوله، اللهم صل وسلم وبارك عليهم. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال تعالى: شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان، فمن شهد منكم الشهر فليصم، إلى آخر الآية. صدق الله العظيم. عن سهل بن سعد رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال: إن في الجنة بابا يقال له الريان، يدخل منه الصائمون يوم القيامة، لا يدخل منه أحد غيرهم، فإذا دخلوا أغلق فلم يدخل منه أحد غيرهم. رواه البخاري، أو كما قال عليه الصلاة والسلام. على وجه رولانا நிகரச் சட்டுடையோருமாக எல்லாம் வந்த அல்லாஹ் ஒருவருக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லா. சலாம் என்னும் கருணையும், சலாம் என்னும் மேலேற்றமும், சத்திய தூதர், சன்மார்க்க போதவர், சர்தாரே துஆலம் ஹதரத் முஸ்தஃபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களின் மீதும், அன்னார்களின் அடிச்சுவடுகளையும் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லடியார்கள், சுஹதாக்கள், கயாமத் நாள் வரை இருக்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களும் மீதும் உண்டாவதாக என வேண்டியதுக்கு பின்னால், புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கும் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் எவைகளை எமக்கு எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறார்களோ, ஏவி இருக்கிறார்களோ, அவைகளை எம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்து நடந்தோம், ஆகிராத்தான் எம்முடைய இலக்கு, எம்முடைய நோக்கமாக ஆக்கிக் கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துடைய படைப்பாளனாக இருக்கிறான், உலகத்துக்கு சொந்தக்காரன். உலகத்துடைய படைப்புணங்கள் அடைந்தையும் அல்லாஹ் அவன் தனிமையாக படைத்தவன். அவன் படைப்பான் படைப்புணங்களை, அதில் சிலதை விட அல்லாஹ் உயர்த்துவான். அது அல்லாஹ்வுடைய ஒரு குவாலிட்டியாக இருக்கிறது. வரப்புக யசுலுக்குமா இஷா வயஸ்தார், அல்லாஹ் உங்களை படைப்பான், உங்களிருந்து சிலரை அல்லாஹ் சிலதை விட அல்லாஹ் அவன் தேர்ந்தெடுப்பான். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட அல்லாஹ் எங்களுக்கு சில காலங்களை படைத்தான். அந்த காலங்கள்ல சிறந்த காலம் நபியுடைய காலம் என்பதாக சொல்லுவார் சொன்னார்கள். அன்பானவர்களே, நேரங்களை படைக்கிறான். நேரங்கள்ல சிறந்த நேரமாக தஹஜ்ஜுடைய நேரத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அன்பானவர்களே, படைத்த மாதங்கள்ல சிறந்த மாதமாக அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அன்பானவர்களே, கண்ணியமான மாதம், பரக்கத்தான மாதம், வெளிச்சமான ஒரு மாதம். அன்பானவர்களே, இந்த மாதத்தை அல்லாஹ் வருவதற்கு முன்னாலே அல்லாஹ் வெல்கம் பண்ணிருக்கிறான். இந்த ரமலானை அல்லாஹ் வரவேற்பு செய்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய வரவேற்பு எப்படி இருக்கிறது அன்பானவர்களே? மலக்கு மார்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், சொர்க்கத்துடைய சுரத்தை நீங்கள் பியூட்டிஃபை பண்ணுங்க, சொர்க்கத்தை அலங்காரம் செய்யுங்க. அன்பானவர்களே, ரமலானுடைய மாதம் வருவதற்கு முன்னால சொர்க்கம் அலங்காரம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னா. ஃபுத்திஹத் என்ற அல்லாஹ் நபியவங்க சொல்லல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபுத்திஹத் என்ற வார்த்தை என்று ஹதீஸ்ல வந்திருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ் சொர்க்கத்துடைய வாசல்களை ஒரு விசேஷமாக அல்லாஹ் திறக்கிறான் ரமலானுடைய மாதத்துக்காக வேண்டி. அதே மாதிரி நரகத்துடைய வாசல்கள் மூடப்படக்கூடிய ஒரு மாதம். அன்பானவர்களே, இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வரவேற்பு. இந்த ரமலானுடைய மாதம் வருவதற்கு முன்னால அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகள். அன்பானவர்களே, அது மட்டுமல்ல,
எங்களுடைய நபியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த மாதம் வருவதற்கு முன்னால இந்த மாதத்தை நினைத்து ஏங்கி இருக்கிறார்கள், துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் எங்களுக்கும் இந்த மாதத்தை தந்தது யா அல்லாஹ், ஷஅபான் எங்களுக்கு பரக்க செய்ய அல்லாஹ், اللهم بارك لنا في شعبان في رجب وشعبان وبلغنا رمضان يا الله எங்களுக்கு شعبان லேயும் رجب லேயும் பரக்க செஞ்சி எங்களுக்கு இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தாய அல்லாஹ் என்று நபி அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அது மட்டுமல்ல நபியுடைய சஹாபாக்கள் அவங்களும் இந்த மாதத்தை வெல்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்களா, மர்ஹபன் பிதஹ்ரினா, எங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய மாதமே வருக வருக, சியாமு நஹாரிஹி வ கியாமு லைலிஹி, இப்படிப்பட்ட மாதம் அதனுடைய பகலிலே நாம் நோன்பு நோற்போம், இரவிலே நின்று வணங்குவோம். சொல்வாங்க ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள், அன்னஃபகது ஃபீஹி, இந்த ரமலானுடைய மாதத்துல ஒரு மனிதர் உருவ செலவழிக்கிறாரு, உருவ செலவழிக்கிறாரு. அன்பான சகோதரிகளே, அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான ஒரு சிறப்பான ஒரு பரக்கத்தான ஒரு ரமலானுடைய மாதத்தை நானும் நீங்களும் அடைந்திருக்கிறோம். அன்பானவர்களே, இது எப்படிப்பட்ட மாதம்? இந்த மாதம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்துல மூன்று பகுதிகளை வைத்திருக்கிறான். ஆரம்ப பகுதி ரஹ்மத்துடைய பகுதி, அந்த ரஹ்மத்துடைய பகுதியில நானும் நீங்களும் இருக்கிறோம். இடைப்பட்ட பகுதி அன்பானவர்களே தௌபாவுடைய பகுதி, மஃபிரத்துடைய பகுதியாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அடுத்த மூன்றாவது பகுதி அன்பான சகோதரிகளே நரகத்துடைய விடுதலுடைய பகுதியாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, இது எப்படிப்பட்ட மாதம்? இந்த மாதத்துல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆன் அல்லாஹ் இருக்கிறான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். இது எப்படிப்பட்ட மாதம் அன்பானவர்களே? இந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது, எப்படிப்பட்ட இரவு? லைலத்துல் கைரு மின் அல்ஃப் ஷஹ்ர், அந்த ஒரு இரவு ஆயிரம் மாதங்கள், கிட்டத்தட்ட 83 இயர்ஸ், 83 வருடம் இபாதத் செய்த நன்மையை அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கொடுக்கிறான். இது எப்படிப்பட்ட மாதம் அன்பான சகோதரர்களே? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபமுஸ்ஸாஹி, நோம்பு பிடிக்கக்கூடிய நோம்பாளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை இருக்கிறது, இது அல்லாஹ்வுடைய பாதை பார்வையில அது நறுமணத்தை விட கஸ்தூரியை விட நறுமணமானது. அன்பானவர்களே, இன்னைக்கு நிறைய அமல் இருக்கிறது, எல்லா அமல்களுக்கும் கூலி யார் கொடுக்கிறது? மலக்குமார்களை வைத்து அல்லாஹ் நன்மை எழுதுகிறார், அவருடைய பட்டோலை இல்லை. அன்பான சகோதரர்களே, ஆனா நோம்பாளுடைய விடயத்துல அல்லாஹ் சொல்றான், அந்த நோம்பாளிக்கு நான் தான் அவருக்கு கூலியை கொடுக்கிறேன் என்பதாக சொல்றான். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட மாதம், இந்த மாதத்தில் அல்லாஹ் ஏழைகளுடைய ஸ்கீம்களுடைய வயிற்றை நிரப்பக்கூடிய ஒரு மாதம். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிஜ்ரி 2 ஆண்டு இந்த நோம்புக்கு முன்னால அல்லாஹ் ஸகாத் உம்மத்துக்கு அல்லாஹ் கடமையாகும், வசதி படைத்தவர்களுக்கு அல்லாஹ் ஜகாத் கடமையாக்குறான். ஏன்? ஏழை வீடுகளிலே மிஸ்கீனுடைய வீடுகளிலையும் அடுப்பு பத்த வேண்டும், அடுப்பு எரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் நோம்புக்கு முன்னாலே அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் ஜகாத் கடமையாக்குறான். அன்பான சகோதரர்களே, எப்படிப்பட்ட மாதம்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்னு ஹிப்பானுடைய ரிவாயத், மன் அஸ்பஹா ஃபீஹி ஸாயிமன், யார் ஒரு மனிதன் இந்த ரமலானுடைய மாதத்துல ஒரு நோம்பாளுடைய வயிற்றை நிரப்புறாரு, அன்பானவர்களை அவர் நோம்பு திறக்க வைக்கிறாரே, சகாஹுல்லாஹு மின் ஹவ்வி ஷுர்பதன், சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கால கியாமத்துடைய நாளையில என்னுடைய ஹவ்வுல் கௌசர் நீர் தடாகத்திலிருந்து அல்லாஹ் அவளுக்கு நீர் புகட்டுவான். சொன்னாங்க, யார் ஒரு மனிதன் என்னுடைய நீர் தடாகத்தில் ஒரு நீர் குடிப்பானோ, லா யதுமஹு ஹத்தா யதுகுல் ஜன்னா, அவன் சொர்க்கம் போகும் வரைக்கும் அவனுக்கு தாகமே ஏற்படாது என்பதாக சொன்னாங்க. அன்பான சகோதரர்களே, நினைக்கவான இந்த மாதம் வசதி படைத்தவர்களுக்கு மட்டும்தான் சதக்கா என்பதாக இல்லை சகோதரர்களே, எல்லாருக்கும் சதக்கா இருக்கிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஈச்ச பல துண்டு கொடுக்கிறாரு சதக்காவா, ரமலானுடைய மாதத்துல ஒரு ஈச்ச பல துண்டு கொடுக்கிறாரு நோன்பு திறக்க வைக்கிறாரு. அன்பானவர்களே, அல்லாஹ் அந்த நோம்பாளிக்கும் அந்த நோன்பு திறக்க வைத்தவருக்கு நோம்பாளியுடைய முழு நன்மையும் அல்ல அவருக்கு கொடுக்கிறான். சகோதரிகளே, இது எப்படிப்பட்ட மாதம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரியில முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்ன ஃபில் ஜன்னதி பாபன், இந்த மாதத்துல இந்த சொர்க்கத்துல அல்லாஹ் ஒரு வாசலை வச்சிருக்கிறான், சொர்க்கத்துடைய ஒரு வாயல், யுகாலுது ரையான், அந்த வாசலுக்கு சொல்லப்படுமா ரையான் என்பதாக. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ரையானுடைய வாய் வாடை அந்த வாசலின் ஊடாக எதுகுலு மீனு வஸ்ஸாயிமுன யௌமல் கியாமா, யார் சொர்க்கத்துக்குள்ள போவாங்க? நோம்பாளிகள்.
அந்த நோம்பாளிகளுக்கு ஸ்பெஷலாக அல்லாஹ் வெல்கம் பண்ணி சொர்க்கத்துல அல்லாஹ் ஒரு வாசலை வச்சிருக்கிறான். அந்த வாசலூடாகத்தான் அந்த டூரூடாகத்தான் அந்த நோம்பாளிகள் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்துக்குள்ள போவாங்க கியாமத்துடைய நாளையில. அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, இந்த ரமலானுடைய முதல் நாள் நாலு நிகழ்வு இருக்கிறோம். மாதத்தை பிறையை எங்களுக்கு நீ சாந்தியும் சமாதானமாக எங்களுக்கு நீ ஆக்கி தந்திரியா அல்லாஹ் என்பதாக நபி துவா செய்திருக்கிறாங்க. இந்த துவாவை ஓதுவதும் சுன்னத்தாக இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இது எப்படிப்பட்ட மாதம்! இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு முறை நபிக்கு குர்ஆன் ஓதி காட்டினாங்க. குர்ஆனை நபி அவர்களுக்கு ஓதி காட்டிய மாதம் ரமலானுடைய மாதம். இது எப்படிப்பட்ட மாதம்! அன்பான சகோதரர்களே, இந்த மாதத்தில் அல்லாஹ் ஸ்பெஷலா அல்லாஹ்வுக்கு ஒரு தொழுகையை தந்திருக்கிறான். அது தான் சலாத்து தராவி, தராவியுடைய தொழுகை. அன்பான சகோதரர்களே, இந்த தொழுகை இப்படிப்பட்ட தொழுகை. இந்த தொழுகையில் ஒரு மனிதன் ஒரு ரகாத் சுன்னத்தான தொழுகை தான், ஆனா ஒரு சுன்னத்துடைய ஒரு ரகாத்துக்கு அல்லாஹ் ஃபரதுடைய ஒரு நன்மை அல்லாஹ் அவருக்கு எழுதுகிறார். நீங்க 20 ரகாத் தராவியுடைய தொழுத தொழுகிறீங்க அன்பானவர்களே, 20 ஃபரதுடைய தொழுகையை தொழுத நன்மை அல்லாஹ் தருகிறான். ஒரு ஃபரது தொழுகிறீங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 70 ஃபரதுடைய நன்மை அல்லாஹ் தரக்கூடிய மாதம். அப்படிப்பட்ட ஒரு சீசனுடைய மாதம். இன்னைக்கு நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க. ஏன்? வரக்கூடிய மாதம் ரெண்டு பிறநாள் வருதான். அன்பான சகோதரர்களே, துனியாவை வைத்து சந்தோஷப்படுவதல்ல இது, துனியாவுடைய மாதம் அல்ல இது, சீசன் சம்பாதிக்கிற மாதம் அல்ல இது, வியாபார மாதம் அல்ல. அன்பானவர்களே, நன்மையை கொள்ளையடிக்கக்கூடிய மாதம், நன்மையை சம்பாதிக்கக்கூடிய மாதம், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையக்கூடிய மாதம், தௌபாவை அடையக்கூடிய மாதம், ஏழைகளை சந்தோஷப்படுத்தக்கூடிய மாதம். ஒரு ஏழையுடைய வாயால் ஒரு துவா கேட்கிறது, அன்பானவர்களே அந்த துவாவை கபூல் செய்கிறான். அப்படிப்பட்ட ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ்வுக்கு தந்திருக்கிறான். அன்பான சகோதரர்களே, இந்த மாதத்துல ஒரு முக்கியமான ஒரு அமல், அந்த அமல் நபியுடைய வாழ்க்கையில் இருந்தது. சொன்னாங்க புகாரியுடைய ரிவாயத், அன்பான சகோதரர்களே, ஹதீஸ்ல வந்திருக்கிறது, இந்த ரமலானுடைய மாதத்துல உக்கான அஜுவதன் நாஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் சதக்கா செய்திருக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, அது மட்டுமல்ல, இஸ்லாத்துடைய ஆக முக்கியமான ஒரு கடமை, ஒன் பிலோசஃப் இஸ்லாம், இஸ்லாத்துடைய 5 தூண்கள் ஒரு தூண் தான் ஸகாத். ஜகாத்தை பத்தி ஒரு சுருக்கமான ஒரு விளக்கமாக பேச விரும்புகிறேன். அன்பான சகோதரிகளே, ஏன் சொன்னா நிறைய பேர் உங்கத்துல ஜகாத்தை பத்தி ஒரு தெளிவில்லாம இருக்கிறாங்க, நினைச்சு கூட இருக்கிறாங்க எனக்கு ஜகாத் இன்னும் கடமை இல்லைன்னு சொல்லி. அன்பான சகோதரர்களே, ஜகாத் என்பது இஸ்லாத்துல ஆக முக்கியமான ஒரு ஃபர்து, இஸ்லாத்துடைய 5 தூண்கள் ஒரு தூண் ஆகும். 2 ஹுகூக்கள் இருக்கிறது, கடமைகள். ஒன்று ஹுகூக்கு இபாத், அடியானுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது. அன்பான சகோதரிகளே, அடுத்தது ஹுகூக்குல்லாஹ், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது. அந்த கடமைகள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடன்களாக இருக்கிறது. அதுல ஒன்று தான் அன்பான சகோதரர்களே, இந்த ஜகாத். ஜகாத் என்பது அல்லாஹ்வுக்குரிய கடமை. அதை நானும் நீங்களும் சரியான முறையில நிறைவேற்றலன்னு சொன்னா, நான் கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் எங்களை சொத்து கொண்டு அல்லங்களை பிடிப்பான். அன்பான சகோதரர்களே, ஜகாத்தை பத்தி குர்ஆன்ல கிட்டத்தட்ட 30 இடங்கள்ல, கிட்டத்தட்ட 30 ஆயத்துகள்ல ஜகாத் பத்தி அல்லாஹ் குர்ஆன் சொல்லியிருக்கிறான். வா அகீமுஸ் ஸலா வா ஆதுஸ் ஸகா, நீங்க தொழுங்க, நீங்க ஜகாத் கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இன்னொரு இமாம் சொல்றாங்க, குர்ஆனுடைய கிட்டத்தட்ட 82 ஆயத்துகள், 82 வார்த்தைகள்ல இந்த ஜகாத் என்ற வார்த்தை அல்லாஹ் பாவித்திருக்கிறான். அன்பான சகோதரர்களே, அவ்வளவு முக்கியமான ஒரு அமல் தான் இந்த ஜகாத் என்பது. ஜகாத் நானும் நீங்களும் கொடுப்போம் என்று சொன்னா, அன்பானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லதீன யுகீமுனஸ் ஸலாத் வமிம்மா ரசக்னாஹும் யுன்ஃபிகூன், யார் ஒரு மனிதன் தொழுகையை நிலைநாட்டுறாரு, ஜகாத்தை கொடுக்கிறாரு, அவர்களுக்கு கூலி இருக்கிறது, அவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது, தான் சம்பாதித்த சொத்துல எந்த பயமும் இருக்காது. ஏன் ஜகாத்தை கொடுத்திருக்கிறார்?
அன்பான சகோதரர்களே இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான் யம்ஹக்கு அல்லாஹு ரிபா வயுர்பிஸ் ஸதகாத் யார் ஒரு மனிதன் ஸகாத் கொடுக்கறாரோ சதகா செய்றாரு அல்லாஹ் அவட சொத்த வளப்பான் எங்கட யாவாரம் ரஸ்தாங்க அன்பானவர்களே குர்ஆனை வைத்து பேசுகிறேன் ஸகாத் கணக்கு பார்த்து கொடுங்க உங்கட யாவாரம் ரஸ்தாகாது அல்லாஹ்வோட பங்குல நாங்க மாட்டான் ஏ அல்லாஹ்வுடைய கடமையை நீங்க சொத்தால நிறைவேற்றிருக்கிறீங்க அன்பானவர்களே சொத்து என்பது இது நாங்க சம்பாதிச்சு சொல்கிறோம் அன்பானவர்களே நாங்க சம்பாதிச்ச சொத்து தான் ஆனா இது அல்லாஹ் தந்த கிஃப்ட் எங்களுக்கு நல்லா விளங்கி கொள்ளுங்க அன்பானவர்களே நானும் நீங்களும் வார நேரம் ஒரு தூசி உலகத்துக்கு கொண்டு வரதல்ல போற நேரம் எங்கட காலில் பட்ட தூசியை கழுவித்தான் கஃபன்ல போட்டு எங்களை கொண்டு போவாங்க கொண்டு வர நேரம் ஒரு தூசியும் கொண்டு வரல போற நேரம் ஒரு தூசியும் எடுத்துக்கொண்டு போறதல்ல அன்பான சகோதரர்களே ஒன்றுமில்லாம வந்தோம் அதே ஒன்றுமில்லாம தான் போக போறோம் கபருக்கு எனவே அன்பானவர்களே நாங்க சொல்றோம் இது ஏண்ட சொத்து இது எப்படி நான் கொடுக்கறது இல்ல சகோதரர்களே எங்களுக்கு ஜகாத் கடமைடா நாங்க அதை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும் ஜகாத்தை கொடுத்தா அல்ல எங்களுக்கு பர்க்க செய்வான் ஜகாத் இந்த ஊர்ல நடக்குது இல்லையோ ஜகாத்துடைய அமல் நடக்காத ஊருக்கு அல்ல பஞ்சத்தை இறக்குவான் அன்பான சகோதரர்களே ஜகாத்தை சரியா பார்த்து நானும் நீங்களும் கொடுக்கல சொன்னா நல்லா நினைவச்சு கொள்ளுங்க உங்களோட சொத்து செல்வத்தை எல்லாம் லாயருக்கும் ஒரு போலீஸ்காரனுக்கும் டாக்டருக்கும் தன்னோட சொத்து செல்வத்தை எல்லாம் அழிய வைப்பான் விளங்காதவருக்கு செலவழிச்சு கொண்டே இருப்பார் டாக்டருக்கு ட்ரீட்மெண்ட் ஒவ்வொரு மாசமும் கிள்ளி அன்பான சகோதரர்களே பெருமையா சொல்லுவாரு நான் மருந்து எடுக்கிறது ஆசிரியல அன்பானவர்களே இது பெருமை அல்ல உங்களுக்கே விளங்காது உங்களோட சல்லி உங்களோட சொத்து போறது யாருக்கு லாயருக்கும் போலீஸ்காரனுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் அன்பானவர்களே சக்காத்தையும் சதங்காவையும் கொடுப்போம் என்று சொன்னா எல்லாம் பாதுகாப்பான் சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட சொத்து செல்வங்களை ஜகாத்தை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க சிசிடிவி கேமரா தேவை கிடைச்சிட்டோம் இருக்கு சரியா நீங்க ஜகாத்தையும் சதக்காவையும் கொடுப்பீங்கடா அல்லாஹ் பாதுகாப்பான் அன்பானவர்களே ஹதீஸ் சொல்லுது அப்படி இல்லடா ஜகாத் இல்ல அல்லாஹ் ஏதாவது ஒரு வழியில ஒரு கல்லன் அனுப்பி அந்த சொத்தை எல்லாம் இல்லாமாக்கிட்டுவான் எனவே அன்பான சகோதரர்களே குர்ஆன் சொல்லுது வல்லதீன யக்னிஸூன அஸ்ஸஹப வல் ஃபித்தா வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ் ஒரு கூட்டம் ஜகாத் கொடுக்கறாங்க இல்ல சல்லியையும் தங்கத்தையும் சேர்த்து வச்சு கொண்டிருக்கிறாங்க ஸ்டோரேஜ் பண்றாங்க அன்பானவர்களே அந்த கியாமத்துடைய நாளையில அல்ல அவங்களோட சொத்து செல்வங்களை அல்ல அவங்களோட அந்த ஜுவலரிஸ்களை அல்ல எடுத்து நெருப்புல போட்டு உருக்குவாங்க குர்ஆன் சொல்லுது யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நார் ஜஹன்னம் அல்ல அதை உருக்கி ஃபதுக்குவா பிஹா ஜிபாஹுஹும் வஜுனூபுஹும் அவர்களுடைய முதுகுகள்ல அல்ல ஒத்துணை கொடுக்க வைப்பான மலக்குமார்கள் அன்பான சகோதரர்களே அல்ல சொல்லுவானா ஹாதா மா கனஸ்தும் லி அன்ஃபுசிகும் இதுதான் நீங்க சேர்த்து வச்ச சொத்து உங்களோட அன்பான சகோதரர்களே இன்னொரு ஹதீஸ் புகாரில வருது இந்த ஹதீஸ் பயங்கரமான ஹதீஸ் இந்த ஹதீஸ விளங்கு அன்பான சகோதரர்களே புகாரியுடைய ரிவாயத் நானும் நீங்களும் எங்கட சொந்த கணக்கு பார்க்கல சம்பாதிச்சு சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்கிறாரு பேங்க்ல காணி பூமி வாங்கி வச்சுக்கிறாரு இவர் கணக்கு பார்க்கிறாரு இல்ல அன்பான சகோதரர்களே இன்னைக்கு செலவுங்கிறாங்க ஊர்ல ஊம பணக்காரன் காட்டிக்கொள்ள மாட்டாரு ஆனா பெரிய பேங்க் பேலன்ஸ் இருக்கும் எத்தனை வருஷத்துக்கு சக்கா கடமையாயிருக்கும் அவருக்கு அதை பத்தி தெரியா அதை பத்தி அவர் உணர்ந்தே இல்லை வாழ்க்கையில அன்பானவர்களே இது ஒரு பயங்கரமான ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ரிவாயத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க மன் ஆதாஹு அல்லாஹு மாலன் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சொத்து கொடுக்கறான் தூங்கவானம் சகோதரர்களே ஹதீஸ கேளுங்க தூங்குற மாதம் அல்ல இது தூங்குற மாதம் அல்ல ஹதீஸ விளங்குங்க அன்பான சகோதரர்களே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சொத்து கொடுக்கிறான் ஃபலாம் யுஅத்தி ஸகாத்தஹு அதனுடைய சொத்துல செல்வத்துல அவர் கணக்கு பார்க்கிறார் இல்ல ஸகாத்த அவர் ஸகாத்த கொடுக்கிறார் இல்ல நல்ல கியாமத்துடைய நாளையில முஸ்ஸில லஹு யௌமல் கியாமத்து ஸுஜான் அல்லாஹ் அவருடைய சொத்து ஒரு பாம்பாக்குவான் சொத்து அல்ல ஒரு பாம்பாக்குவான் அந்த பாம்பு கல்ல சொல்லுவானா இவனே கொத்து என்று சொல்லி அன்பானவர்களே ஒரு கொத்து கொத்தினா 70,000 அடி முடம் பூமிக்குள்ள வைத்து வருவான் அன்பானவர்களே இது புகாரியுடைய ரிவாயத் இந்த ஹதீஸ படிச்சேன் உஸ்தாத் முஃப்தி அலாவுதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்பானவர்களே அவங்க ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர் இந்த ஹதீஸ படிச்சு தார நேரம் திருமதியுடைய பாடத்துல ஹசரத் சொன்னாங்க அவங்களோட வாப்பா பெரியொரு ஆலிம் சகூர் அன்பானவர்களே எங்க உஸ்தாத் எப்படிப்பட்டவங்கடா 20 வருஷம் மக்காவோட பாடம் எடுத்தவங்க
தரிசித்தவங்க. அவங்கள்ட்ட இந்த ஹதீஸ் நான் படிச்சிருக்கிறேன். அவங்க சொன்னாங்க இந்த ஹதீசுடைய பாடத்துல அவங்களோட வாப்பா ஆப்கானிஸ்தான பெரிய ஒரு ஆலிம்சான். அன்பானவர்களே, ஒரு நாள் அவனோட வாப்பாட்டத்தோடு ஓடி வந்தான். வந்து சொன்னாராம், நான் நேற்று ஏன் வாப்பாவை கனவுல கண்டேன். அந்த வந்த மனிதர் சொல்றாரு, நான் நேற்று ராவ ஏன் வாப்பாவை கனவுல கண்டேன். சொன்னாரு, உட வாப்பா எப்படி இருந்தார், ஏன் வாப்பாவை சுத்தி பாம்பு இருந்துச்சு. அன்பான சகோதரர்களே, அப்பா எங்கட அந்த உஸ்தாதுடைய வாப்பா கேட்கிறாங்களா, ஓட வாப்பா உலகத்துல சம்பாதிச்சுக்கிறாராம். ஆ, ஏட வாப்பா பெரிய செல்வந்த, பெரிய செல்வந்த, நிறைய சொத்து உள்ளவர் ஊர்ல. ஓட வாப்பா எப்படியாவது ஜகாத் கொடுத்திருக்கிறாராம். அவர் சொன்னாராம், ஏட வாப்பா ஜகாத் கொடுக்கல, ஜகாத்னு சொல்லி என்ன வாப்பா கொடுத்தது இல்ல. நோம்பு காலம் வந்தா ஏழைகள் வருவாங்க, வீட்டுக்கு கேட்டு வருவாங்க, யாசாம் கேட்டு வருவாங்க, அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு, அவர்களுக்கு சதகாக்கள் செஞ்சிருக்கிறாரு. ஏட வாப்பா ஜகாத் கொடுத்து சொன்னாங்களா உஸ்தாத் அவங்க. சம்பாதிச்ச சொத்துட கணக்கை பார்த்து வாப்பா ஏண்ட வாப்பா எப்ப இருந்து பணக்காரன் ஆவினாரோ அண்டில் இருந்து கணக்கு பார்த்து முழு வருஷத்துல சக்காத்த கொடுத்தார். அன்பான சகோதரர்களே, இது ஒரு கதை அல்ல, ஹக்கா பேசுறேன், இதுதான் உண்மை. அன்பான சகோதரர்களே, நானும் நீங்களும் ரமவானுடைய மாதம் இது எங்கட சக்காத்தையும் சதகாக்களை கொடுக்கிற மாதம், ஏழை எளியவர்களுடைய வயிற்றை நிரப்பக்கூடிய மாதம். அன்பானவர்கள், இங்கிலீஷ் சொல்லுவாங்க, யார் ஒரு மனிதர் சக்காத்தை கொடுப்பானோ அவனுக்கு மூணு பிபிஎம் கிடைக்குமா. பிபிஎம் சொன்னா பியூரிபிகேஷன், அல்லாஹ்வோட சொத்தை அல்லாஹ் சுத்தப்படுத்துவான், அல்லாஹ்வோட சொத்தை பரிசுத்தப்படுத்துவான். ரெண்டாவது ப்ரொடெக்ஷன், அவட சொத்தை அல்லாஹ் பாதுகாப்பான். மூன்றாவது மல்டிபிளிகேஷன், அல்லாஹ்வோட சொத்தை டபுள் ஆக்குவான், அவருக்கே விளங்காது. அன்பானவர்களே, ஜகாத்த கணக்கு பார்த்து கொடுக்கறதால அல்லாஹ் எங்கட சொத்தை, எங்கட ஸ்டாக்க, எங்கட ஸ்டோர அல்லாஹ் வளர்க்குவான். இது விளங்காது கண்ணுக்கு, புத்திக்கு படாது. எனவே அன்பான சகோதரர்களே, ஜகாத் யாருக்கு கடமை? அன்பானவர்களே, ஜகாத் யாருக்கு கடமைடா? அவர் முஸ்லீம் ஆயிக்கணும், சொத்துக்கு அவர் தான் உரிமையாளர் ஆயிக்கணும், சொத்துக்கு சொந்தக்காரன் ஆயிக்கணும். அடுத்தது நிசாப் அடைஞ்சிக்கணும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிசாப் இருக்குது, அது அடைஞ்சு அவருக்கு ஜகாத் கடமையாகும். அன்பான சகோதரர்களே, ஜகாத் அஞ்சு விஷயத்துல கடமையாகும். நான் சுருக்கமா ஆறு விஷயத்த சொல்றேன். அதுல முதலாவது, ஜகாத் கடமையாகிறது எங்கட கேஷ்ல, நாங்களும் நீங்களும் சேர்த்து வச்சுக்கிற சல்லி, எங்கட பேங்க் பேலன்ஸ். அன்பானவர்களே, சீட்டு கட்டிக்கிறார் ஒருத்தர், நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கிற என்ன சீட்டுக்கு ஜகாத் இல்லை, சீட்டுக்கு சல்லி கட்டிக்கிறார். அன்பானவர்களே, பத்து மாசத்துக்கு சீட்டுக்கு சல்லி கட்டிக்கிறீங்க, உங்களோட பத்து மாசத்துல சீட் சல்லியை உங்களுக்கு சேர்க்கணும். உங்களோட பேங்க் பேலன்ஸ், உங்களோட பேங்க் நீக்கிற சல்லி, உங்களோட வீட்டு நீக்கிற சல்லி, நீங்க யாருக்காவது ஒரு கடன் கொடுத்தீங்க வர வேண்டிய சல்லி. அன்பான சகோதரர்களே, டாலர் இருக்குது கையில, ரியால் இருக்குது, ஏதாவது வெளிநாட்டு கரன்சி வச்சிருக்கிறாரு, இதெல்லாத்தையும் சேர்க்கணும். அன்பானவர்களே, இதெல்லாத்தையும் சேர்க்கணும். சேர்த்து பாக்குறாரு, இன்றைக்கு 85 கிராம் தங்கத்துல கணக்கு எவ்வளவு உண்டா? அன்பான சகோதரர்களே, இந்த காலையில நான் பாக்குறேன், ஒரு தங்கத்துட வேலை இன்றைக்கு 22 கேரட்டுடைய தங்கத்துட வேலை 20,300 ரூபாய் கிட்டத்தட்ட. இன்றைக்கு ஜகாத்துடைய கணக்கு 17.5 லட்சம். உங்களோட சல்லி, உங்களோட கேஷ், உங்களோட பேங்க் பேலன்ஸ் 17 லட்சம் ரூபாய் உங்கள்ட்ட இருக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு ஜகாத் கடமை. அன்பான சகோதரர்களே, நல்லா விலகி கொள்ளுவோம். இந்த ஒரு சட்டம் இருக்குது, இது எப்ப கடமையாகும்னு சொன்னா, போன வருஷம் ஜகாத் கணக்கு பார்க்கறது அரபு கணக்கு படி. உதாரணத்துக்கு, இப்ப ரமதானுடைய மாதம், போன மாசம், போன மார்ச்ல, போன ஏப்ரல்ல தான் ரமதான் வந்துச்சு. போன ஏப்ரல் அல்லது போன மார்ச்ல ஜகாத்துட கணக்கு வந்து 14 லட்சம் ரூபாய். அன்பான சகோதரர்களே, போன ஏப்ரல்ல உங்களோட பேங்க் பேலன்ஸ் 14 லட்சம் ரூபாய் சல்லி உங்களோட அக்கவுண்ட்ல இருக்குன்னு சொன்னா, அன்றைக்கு நீங்க ஜகாத்துக்கு எலிஜிபிள் ஆகிட்டீங்க. இப்ப போன ஏப்ரல் இருந்து இந்த ஏப்ரல் வரைக்கும் அன்பான சகோதரர்களே, உங்களோட அக்கவுண்ட்ல 14 லட்சம் ரூபாய் விட கணக்கு குறையல, ஒரு வருஷமாகுது சல்லி கூடி கொடுத்தா பேசிக்குது, குறைஞ்சி இல்லை, குறைஞ்ச ஜகாத் கடமை ஆகாது. தேவையொன்றுக்கு வாகனம் கொண்டு வாங்க சல்லி எடுத்தாரு, ஆட்டம் கொண்டு வாங்க சல்லி எடுத்தாரு. அன்பான சகோதரர்களே, போன ஏப்ரல் இருந்து 14 லட்சம் ரூபாயில இருந்து அவட்ட கணக்குல பேங்க்ல பேலன்ஸ் கூட குறையல, கூடி கொண்டே பெய்து இன்றைக்கு பாக்குறாரு, அவட்ட பேங்க் பேலன்ஸ், அவட்ட வர வேண்டிய சல்லி
பேங்க்லீர சல்லி சீட்டுக்கு கட்டிர சல்லி இதெல்லாம் கணக்கு பார்க்கறாரு 17 லட்சம் ரூபாய் வீட சல்லி உங்களோட அக்கவுண்ட்ல உங்களுக்கு சொந்தமான ஹக்கு சொத்து சல்லி இருக்கும்னு சொன்னா அன்பான சகோதரர்களே அந்த 17 லட்சம் ரூபாய் வீட எவ்வளவு வருதோ உதாரணத்துக்கு எல்லாத்தையும் கூட்டி பார்க்கறாரு 20 லட்சம் ரூபாய் சல்லி கிட்டிக்கவர் ஒரு வருஷமாக 20 லட்சம் ரூபாய் சல்லி அவருடைய அக்கவுண்ட் நின்று கொண்டே இருக்கு இன்னைக்கு நிறைய பேர் அன்பான சகோதரர்களே பிக்ஸட் டிபாசிட் பண்ணிக்கிறாங்க அது சல்லி எடுக்கிறார் அதுவும் நம்முடைய சக்காத்துக்கு வரும் எல்லாத்தையும் நீங்க சக்காத்துக்கு கணக்கு பாருங்க இப்ப கணக்கு பார்த்தா 20 லட்சம் ரூபாய் சல்லி உங்களுக்கு சொந்தமாயிருக்கு அன்பான சகோதரர்களே அந்த 20 லட்சம் ரூபாவை 40 பிரிங்க 40 டிவைட் பண்ணினீங்கன்னா 2.5 வீதம் சக்காத்துடைய கணக்கு வரும் அன்பான சகோதரர்களே இது கேஷ்ல சக்காத் கணக்கு இதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு வாலிபரில் இருக்கிறாங்க வெளிநாட்டுல சம்பாதிச்சுட்டு வந்தவங்க இருக்கிறாங்க சல்லியை டிபாசிட் பண்ணி வச்சிருக்கிறார் வியாபாரம் பண்றதுக்கு அன்பானவர்களே ஒரு வருஷம் வைக்கிறது சல்லி 15 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல இன்னைக்கு பாருங்க அக்கௌண்ட்ல 17 லட்சத்தை கிட்ட கூட இருக்குதுன்னு சொன்னா ஒரு வருஷமா சல்லி கிண்டா உங்களுக்கு சக்காத் கடமை சக்காத்த கொடுங்க அன்பானவர்களே கொடுக்கறதால குறையாது அல்லாஹ் கேட்கிறான் உங்கள்கிட்ட வருஷத்துக்கு 2.5 வீதம் தான் அன்பானவர்களே யூரோப் நாடுகள்ல சம்பாதிக்கிற இன்கம்ல 30% அவர் இன்கம் டாக்ஸ் கட்டணும் ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் வெளிநாட்டுல அவர் 30,000 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் ஒவ்வொரு மாசம் அன்பானவர்களே அல்ல ஒவ்வொரு மாசம் கேட்கல அல்ல வருஷத்துக்கு 1% அதுவும் 2.5 வீதம் எல்லாம் சொல்றான் ஓட சொத்துல இருந்து அந்த ஏழைகளுக்கு கொடுத்துடு அன்பானவர்களே இது கேஷ்லெஸ் அக்கவுண்ட் கடமையாகிற விதம் விலங்கல் சொன்னா தாராளமா உலமாக்கிட்ட கேட்கலாம் அன்பானவர்களே 2வது முக்கியமான சக்காத் கடமையாகிறது எங்கட பிசினஸ்ல வியாபாரத்துல இது நல்லா விளங்கிக் கொள்ளுங்க வியாபாரிகளே வியாபாரம் செய்யக்கூடியவர்களே எங்கட வியாபாரத்தை எப்படி சக்காத் கடமையாகும்னு சொன்னா உதாரணத்துக்கு நீங்க எப்ப பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க உங்களோட பிசினஸ் கேபிட்டல் எப்ப ஆரம்பிச்சீங்க உதாரணத்துக்கு ஒருத்தர் போன ஜனவரி அல்லது போன பிப்ரவரி மாசம் ஒரு கடை ஒன்று திறக்கிறாரு ஒரு வியாபாரம் முடி ஸ்டார்ட் பண்றாரு ஸ்பைஸ் வியாபாரமா இருக்கலாம் புடவை கடை வியாபாரமா இருக்கலாம் அன்பானவரே சில்லறை கடையோ ஒரு ஊர்ல ஒரு கடை வைக்கிறாரு ஏதாவது ஒரு கடை போன ஜனவரி அல்லது போன நோம்புக்கு முன்னால ஒரு வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்றீங்க நீங்க அத உங்களோட கேபிட்டல் எவ்வளவு 5 லட்சம் ரூபாய் ஜகாத்துல கணக்கு எவ்வளவு போன வருஷம் 14 லட்சம் ரூபாய் ஆனா அன்பான சகோதரர்களே கேபிட்டலை பாக்குறது இல்ல நீங்க வியாபாரத்தை எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதைத்தான் நீங்க பாக்கணும் வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணினாரு 5 லட்சம் ரூபாய் கொண்டு அன்பான சகோதரர்களே இப்ப நீங்க பார்க்கணும் உங்களோட வியாபாரத்துக்கு எத்தனை வருஷம் ஆகும் இப்ப வியாபாரம் செய்யறாரு 1 வருஷம் ஆகுது இப்ப அன்பான சகோதரர்களே இப்ப உங்களோட கடையில உள்ள சாமானத்துக்கு நீங்க ஸ்டாக் எடுக்கணும் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க என்கிட்ட கடையில அரவாசி கடல்ல இருக்குது அது சப்ஜெக்ட் இல்லைங்க இருக்கு அதை வித்து தானே நீங்க சம்பாதிக்க போறீங்க அன்பான சகோதரர்களே இங்க அது சப்ஜெக்ட் இல்ல உங்களோட கடையில எவ்வளவு சொத்து நீங்க ஸ்டாக் எடுக்கணும் முழு கடைக்கு ஸ்டாக் எடுத்து பார்க்கணும் நீங்க சம்பாதிச்ச சல்லி உங்கள்ட்ட இருக்கும் உங்களோட பேங்க் பேலன்ஸ் இருக்கும் அன்பான சகோதரர்களே கடையால சம்பாதிச்சு சீட்டு கட்டி இருப்பீங்க இதெல்லாத்தையும் நீங்க கணக்கு பார்க்கணும் கணக்கு பாக்குறாரு 1 வருஷமா கடை செய்யறாரு இப்ப பார்த்தா 17.5 லட்சத்தை விட உங்களோட கடையில சாமானத்துல பொறுமதி இங்கன்னு சொன்னா உங்களுக்கு சகா கடமை அன்பான சகோதரர்களே கணக்கு பாக்குறாரு 15 லட்சம் ரூபாய் இருக்குது முழு கடையில வியாபார சாமானம் எவ்வளவு 15 லட்சம் ரூபாய் இப்ப உங்களுக்கு சகா கடமை இல்லை அன்பான சகோதரர்களே அப்படி இல்லாம 17 லட்சம் ரூபாய் விட 25 லட்சம் ரூபாய் சாமான கூட கடையில் இருக்குது சொல்றாரு எனக்கு வியாபாரம் இல்லை நான் கடன் எய்கிறேன் எனக்கு 2000 ரூபாய் ஒரு நாளைக்கு ப்ராஃபிட் கிடைக்குது அது சப்ஜெக்ட் அல்ல இன்னைக்கு அன்பான சகோதரர்களே நீங்க என்ன இருந்தாலும் அன்பான சகோதரர்களே நீங்க சக்காத்த முதலாவது பாருங்க பார்த்துட்டு சக்காத்த நிறைவேற்றுங்க உங்களோட கடனையும் நிறைவேற்றுங்க அன்பான சகோதரர்களே இதுதான் வியாபாரத்துல சக்காத் பாக்குற முறை ஒரு வருஷத்து பூர்த்தியாக பார்க்கணும் அவர் வியாபாரத்தை ஆரம்பிக்கிற நேரம் நிசாபத்தையே பாக்குறதல்ல வியாபாரத்தை எப்ப ஆரம்பிச்சாருன்றத பார்க்கணும் அன்பான சகோதரர்களே எப்ப வியாபாரம் 1 வருஷம் பூர்த்தி ஆகுதோ அன்றைக்கு அவர் கணக்கு பார்க்கணும் ஸ்டாக் பார்க்கணும் அன்றைக்கு தன் ஜகாத்துடைய கணக்கு எடுக்கணும் அன்பான சகோதரர்களே ஜகாத்த நாடுமைகள் கொடுப்போம் என்று சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கட சொத்துல பரக்கத் செய்வான் எங்கட வாழ்க்கையில பரக்கத் செய்வான் எங்கட குடும்பத்துல பரக்கத் செய்வான் அன்பான சகோதரர்களே ரமலானுடைய மாதம் கண்ணியமான மாதம் ஏழைகளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய மாதம் அன்பானவர்களே ஜகாத் யாருக்கு கடமை வசதி உள்ளவர்களுக்கு அல்லாஹ் வசதி இல்லாதவர்களுக்கு ஒரு அமலை வச்சிருக்கிறான் அது தான் சதகா நல்லா நினைவச்சு கொள்ளுங்க நிறைய பேருடைய மைண்ட் செட் இருக்குது நான் ஜகாத்துக்கு தகுதியானவன் அன்பானவர்களே அவர் மனசு நினைச்சு கொண்டிருக்கிறாரு எனக்கு நான் எடுக்கிறவன் நாங்க யாரும் எடுக்கிறவன் அல்ல இன்னைக்கு நிறைய மசூதிகளை பிரச்சனை என்ன அன்பா எனக்கு தாராளம் எழுச்ச பண்ண
அன்பான சகோதரர்களே, ஏன் பிரச்சனை படுத்துறீங்க? நாங்க நினைச்சு கொண்டீங்க நான் சக்காத்துக்கு தகுதியானவன். அன்பானவர்களே, சஹாபாக்களை பாருங்க. ஒரு நாள் நபியுடைய மதிலுக்கு ஒரு சஹாபி வாராங்க, ஒரு விருந்தாளி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த சஹாபியை யாரு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கவனிக்கிறது சொல்லி. அன்பானவர்களே, அபூ தல்ஹா ரலியல்லாஹு கையை தூக்கினாங்க, ஆனா வீட்டுல எங்க இருக்குன்னு சொல்லி தெரியாது. கஷ்டமான சஹாபாக்கள், வசதி இல்ல. ஆனா அன்பானவர்களே, கொடுக்கக்கூடிய மனசு இருந்து சஹாபாக்களுக்கு வீட்டுக்கு போறாங்க. அந்த விருந்தாளியை கூட்டிக் கொண்டு மனைவிட்டு போயிட்டு சொன்னாங்க, நபியோட ஒரு விருந்தாளி வந்திருக்கிறாரு, வீட்டுல என்ன இருக்குது? மனைவி சொன்னா, கொஞ்சம் கூட சாப்பாடு இருக்குது. அன்பான சகோதரர்களே, சொன்னாங்க மனைவியை பார்த்து, பிள்ளைகளை தூங்க வைங்க, அந்த சாப்பாடு சூடாக்கி ஊட்ட சகண்ட போடுங்க, நானும் உட்காருவேன் அந்த விருந்தாளியோட. உட்கார்ற நேரம் நீங்க முள் என்ன தெரியுமா செய்ய, லாம்ப ஓப் பண்ணிடுங்க. அன்பான சகோதரர்களே, ஏன் அப்படி சொன்னாங்கடா? அவங்களும் உட்கார்ந்து கையை போட்டு போட்டு தின்ற மாதிரி நடிக்கிறது. ஏன் சாப்பாடு இது ஒரு ஆளுக்கு பூர்த்தியான சாப்பாடு? அன்பானவர்களே, கஷ்டமான சஹாபாக்கு ஒன்றும் என்ன கொடுக்கறதுக்கு, ஆனாலும் இருந்ததை கொடுத்தாங்க சஹாபா. இரவு நேரம் சஹாண்ட உட்கார்ந்தாங்க. அன்பானவர்களே, அவனோட மனைவி பத்தி கொண்டிருந்த முளகத்திரி ஓஃப் பண்ணி விட்டான். இந்த சஹாபியும் கையை போட்டு போட்டு எடுக்கிறாங்க சஹாண்ட. விருந்தாளி நினைக்கிறாரு, இவரும் என்னோட சாப்பிடுறாரு சொல்லி. அன்பானவர்களே, அந்த விருந்தாளி சாப்பாட மன வயிறு நிறைய சாப்பிட்டாரு. அன்பானவர்களே, அந்த சஹாபா குடும்பம் அன்று இரவு பிள்ளைகளோட பசையில தூங்கினாங்க. இதுதான் சஹாபாக்கள், இருந்ததை கொடுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில நபியுடைய மஜ்லிஸுக்கு போறாங்க. போற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து சிரிக்கிறாங்க. சஹாபி கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன சிரிக்கிறீங்க? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா பாதல்ஹா, நேற்று இரவு நீங்களும் உங்களோட குடும்பமும் செய்ததை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்பட்டான். உங்களோட விஷயத்துல அல்லாஹ் ஆயத்த இருக்கிறான். அன்பானவர்களே, இந்த ஆயத்த இருக்குது அபூ தல்ஹா ரலியல்லாஹு விஷயத்துல. இன்னைக்கு நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் நாங்களா எடுக்கிறவன் சொல்லி. அன்பானவர்களே, சஹாபாக்கள் இந்த குணமிக்கல்ல, இருந்ததை கொடுத்தாங்க சஹாபாக்கள். அப்படி நினைவு ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு கிடைக்கிற ஈச்சப்படம் 500 கிராம்ல ஒரு 10 ஈச்சப்படத்தை கொடுங்க அடுத்த வீட்டுக்கு. அன்பானவர்களே, எல்லாம் உங்களுக்கு பார்க்க செய்வான். இது சதக்காவுடைய மாசம். சக்காத சதக்கா பத்தி பேசினா நிறைய பேர் நினைக்கிறது யாருக்கு? சல்லி உள்ளவனுக்கு. இது யாருக்கு பயான? இன்னைக்கு கடக்காரனுக்கு. இன்னைக்கு யாரு பயானுக்கு? கூட்ட தலைவர் மாருக்கு. அன்பானவர்களே, இது அவங்களுக்கு இல்ல பயான். இது சஹாபாக்கள் யாரும் பெரிய வசதி இல்ல. வசதியா இருந்தது ஹதரத் உஸ்மான், ஹதரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அண்டைக்கு தேடுகின்ற சஹாபாக்கள். அன்பானவர்களே, சதக்காண்டு வந்தா நபி இடத்துல வந்து கொடுப்பாங்க. ஒரு நாள் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட ஒரு போருக்காவடி சாமானம் சேர்க்கிறாங்க. அன்பானவர்களே, ஒரு சஹாபி, ரெண்டு கையும் இல்லாத சஹாபி, ஒரு ஒரு தோட்டத்துக்கு போறாங்க. யகுதியுடைய தோட்டத்துக்கு போயிட்டு சொன்னாங்க, எனக்கு ஏதாவது ஒரு வேலை தாவாப்பா. அன்பானவர்களே, அவன் சொன்னான், உனக்கு ஏன் என்று சொன்னா, இந்த வாளி இருக்குது, இதை பிடிச்சி நீ தண்ணி எடுத்து இந்த பக்கத்தை நிறை. அன்பான சகோதரர்களே, வாயால வாலிய போட்டு ரெண்டு கை புட்டத்தால தண்ணி எடுத்து வாலிய நிறைச்சி கொஞ்சம் போல ஈச்சப்பழத்தை எடுத்துக்கொண்டு நபியிடத்துல வந்தாங்க. வந்து சொன்னாங்க, யார சூழல்லா, எனக்கு நீங்களும் கொஞ்சம் போல ஈச்சப்பழம் யார சூழல்லா, இதையும் எடுத்துக்கோங்களே. அன்பானவர்களே, அது யாரு தெரியுமா? அப்போ கையில் ரதியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஈச்சப்பழத்தை எடுத்து சஹாபாக்கிட்ட சேர்த்து வச்ச சொத்துக்கு மேல போட்டு சொன்னாங்க, உங்களோட சொத்தும் அல்லா அபு உக்கையினுடைய இந்த சதக்காவை கொண்டு அல்லா கபூல் செஞ்சாரு. அன்பானவர்களே, இதுதான் சஹாபா. இந்த குணமைகள்கிட்ட வரணும், கொடுக்கக்கூடிய மனப்பான்மை வரணும். அன்பானவர்களே, ரமதானுடைய மாதம் கண்ணியமான மாதம், ரமதானை சந்தித்திருக்கிறோம். அன்பானவர்களே, ரமதானை சந்திப்பதற்கு முன்னால எங்களுடைய குடும்பத்தை சந்திப்போம், எங்களுடைய உமா பாப்பாவை சந்திப்போம், எங்களுடைய ஊர் மக்களை சந்திப்போம். அக்கா சொல்றேன், அன்பானவர்களே, மனசை உடைச்சிக்கொண்டு ஊர்ல மக்களோட கோவிச்சு கொண்டு நோம்ப சந்திக்க வானம். மக்களோட கோபம், நண்பரோட கோபம், குடும்பத்தோட கோவிச்சு கொண்டு அன்பானவர்களே தஹஜ்ஜத்தோட வானம். அன்பானவர்களே, ஒற்றுமை என்பது ஆக முக்கியமான ஒரு அமல். ஒற்றுமை இல்லைன்னா அன்பானவர்களே வாழ்க்கையில பறக்க இருக்காது. ஒற்றுமை ஆக முக்கியம். நானும் நீங்களும் எல்லாரையும் சந்திச்சு எல்லாருக்கும் முசாஃபா செஞ்சு மன்னிப்பு கேட்போம். முதலாவது நான் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா என்னைய மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு அல்லாஹ்வுக்கு முன்னால தௌபா செய்யுங்க.
அன்பானவர்களே, மக்ஃபிரத்துடைய மாதம், ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜத்துடைய நேரம், அல்லாஹ் அடிவானத்துக்கு வருகிறான், அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ்மி முஸ்தஃபிரீன், யாரும் பாவமன்னிப்பு தேடுறவங்க இல்லையா, ஃபஅஃபிர லஹும், நான் அவரை மன்னிக்கிறேன். அன்பானவர்களே, இவர் ஊரெல்லாம் கோபம், தஹஜ்ஜத்துல இருக்கிறார் முஸ்தஃபில, எப்படி அல்லாஹ் கபூல் செய்வான் அவங்களை? அன்பானவர்களே, சலா குடும்பம் குடும்பத்துக்கு எல்லாரும் முசாஃபா செய்வோம், ஒற்றுமை ஆகுவோம். அன்பானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் கொண்டு போயிட்டு போட்டாங்க கிணத்துல, தம்பிங்க கிணத்துல போட்டாங்க நானாமான். அன்பானவர்களே, நீண்ட சம்பவம் என்ன நடந்தது, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து ஒரு கூட்டம் எடுக்கிறாங்க, மிஸ்ருல கொண்டு போய் வித்தாங்க. பிற்காலத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ருடைய பெரிய ஒரு மினிஸ்டர், ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து குடும்பம் இதான் கனான். அன்பானவர்களே, கனான்ல பஞ்சம் வந்துச்சு. இப்ப நானாமார் என்ன தெரியுமா செய்யறாங்க, அரிசி பேக் எடுத்துக்கொண்டு போறாங்க மிஸ்ர் நாட்டுக்கு சாப்பாடு கேட்கறதுக்கு. அன்பானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சாப்பாட்டுக்கு பொறுப்புதாரி இருக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விலகி கொண்டாங்க. இந்த வாரவனர் யாரு, யாரு வாரவனர், என்னைய கொண்டு போய் இந்த குழியில போட்டேன் நானாமார்கள். அன்பான சகோதரிகளே, அந்த நேரத்திலேயும் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த தன்னுடைய சகோதரர்களை பார்த்து விலகி கொண்டாங்க. ஏன் குடும்பம் வந்திருக்கிறாங்க, காட்டிக்கொள்ளல தாத்தா யூசுப்னு சொல்லி, நானமாருக்கு தெரியும் இவர் என்ன தம்பி தான் சொல்லி, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும் என்ன நானமார் வந்திருக்கிறாங்க. அன்பானவர்களே, பாப்பா அவன் என்ன சலுவாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து, என்ன நானமாருடைய நிலைமை புரிந்தா என்ன பாப்பா கஷ்டத்துல தான் இருப்பாரு. அன்பான சகோதரர்களே, அதை நினைச்ச யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொடுப்பதை விட ரெட்டி பாக்கி தான் கொடுத்தாங்க, குழியில கொண்டு போயிட்டு போட்டாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து. நானாமா வாப்பாட்ட வந்து சொன்னாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல உங்களோட மகனை ஓனாய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி. அன்பானவர்களே, ஒரு ஒரு தஃப்ஸீருடைய ஹாஷியால் எழுதுறாங்க, அல்லாஹ் நபிமார்களுக்கு விருந்தோட பேசக்கூடிய சக்தியை கொடுத்திருந்தான். ஒரு நாள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஓனாயத்தை கேட்டாங்களாம், நீ அந்த மகனை திண்டியான்னு சொல்லி சாப்பிட்டியா, அந்த ஓனாய் சொல்லிச்சான் நபிமார்களுடைய இறைச்சிகளுக்கு ஹராம் சொல்லி. அன்பான சகோதரர்களே, அன்றைக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் விளங்கி கொண்டாங்க, ஏன மகனை கொண்டு போய் எங்கேயோ போட்டிக்கிறாங்க. ஆனாலும் அன்பானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தையும் குழியில போட்டாலும் ஆனா மன்னித்தார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அதுதான் குணம், எங்களை யாரும் எங்களை கொண்டு போய் கிணத்துல போடல. அன்பானவர்களே, ஒரு பேச்ச காணியை குடிச்சதுக்கு ஒரு 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 சின்ன துன்யாவுடைய சொத்துக்காக வேண்டி பல வருஷம் குடும்பம் பிரிஞ்சு, தாத்தா தங்கச்சி பிரிஞ்சு, அன்பானவர்களே ஊர் பிரிஞ்சு. அன்பானவர்களே, ஒற்றுமையாகவும் ரமதானுடைய மாதம், ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல நபி கிட்டு கட்டினவன் யாரு, அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், மதீனாவுடைய முனாஃபி. அன்பானவர்களே, அவனுடைய ஜனாசாவுக்கு அவனுடைய மகன் வந்து கேட்கிறாரு, அவரோட சஹாபி யார் ரசூலல்லா, அவனோட ஜுப்பாவை தாங்க என்ன வாப்பா கஃபன் செய்யறதுக்கு. அன்பானவர்களே, நபி கிட்டு கட்டினவன் அவன், ஆனாலும் தன்னுடைய ஜுப்பாவை கலட்டி கொடுத்தாங்க சல்லல்லா அப்படின்னு சொல்ல, அவனோட வாப்பா கஃபன் செய்தான்னு சொல்லி. அன்பானவர்களே, இந்த குணம் தனிகளை நம்பியிட கூடாது, மன்னிச்சார்கள், எல்லாரையும் ஒற்றுப்படுத்தினார்கள். மதீனா இப்படிப்பட்ட மண்ணு. அன்பானவர்களே, அதற்கு பிலால் ஹபஷாவில் இருந்து வந்தாங்க, சுஹைப் ரதியல்லாஹு அன்ஹு எங்கிருந்து வந்தாங்க, ரோம்ல இருந்து வந்தாங்க, அபுபக்கர் சித்தி, உமர், உஸ்மான் இங்கிருந்து வந்த சஹாபாங்க, மக்காவிலிருந்து வந்த சஹாபாங்க. அன்பான சகோதரர்களே, மதீனாவுடைய அன்சாரி சஹாபாங்க எல்லாத்தையும் குண்டுபடுத்தினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அந்த ஊர்காரன், நீ இங்கிருந்து வந்தவன், நீ இந்த ஊர்காரன் என்று சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரையும் ஒரு ஒரு உம்மத்தாக ஒன்றுபடுத்தினாங்க. அன்பானவர்களே, இந்த குணம் எங்களோட வாழ்க்கையில வரணும், இந்த தன்மை வரணும். ரமலானை சந்திப்பதற்கு முன்னால் அன்பானவர்களே, நானும் நீங்களும் ஒற்றுமையாக வேணும், குடும்பத்து ஒற்றையாக வேணும், சலாம் சொல்ல வேணும், உம்மா வாப்பா சந்திக்க வேணும், எங்களோட நண்பர்களை சந்திக்க வேணும், எல்லாரும் ஒன்றுபடுத்தி. அன்பான சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தை நானும் நீங்களும் முன்னோக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்துல பரக்கத்தையும் செழிப்பையும் அல்லாஹ் ரஹ்மத்தையும் மஃபிரத்தையும் இத்துக்கும் இனநாரையும் அல்லாஹ் எங்களுக்கும் எங்களோட குடும்பத்துக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. யா அல்லாஹ், நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களோட குற்றக்குறைகளை மன்னிப்பாயாக, எங்களோட சதகாக்களை கபூல் செய்வாயாக, இந்த ரமலானை கபூல் செய்வாயாக, நம் அனைவருக்கும் லைலத்துல் கத்ர் நசீப் ஆக்குவாயாக. யா அல்லாஹ், நம் அனைவருக்கும் தௌபா நசீப் ஆக்குவாயாக. யா அல்லாஹ், தௌபா இல்ல நம்ம மூத்தாக்கிடாதே அல்லாஹ். யா அல்லாஹ், நீ மன்னிக்காம எங்களை மூத்தாக்கிடாதே அல்லாஹ். தௌபாவை கபூல் செய்தவர்களாக எங்களை மூத்தாக்கிடி அல்லாஹ். எங்களுக்கு கையில ஒற்றுமை உண்டாக்கிடி அல்லாஹ். நாங்கள் எல்லாரும் ஒரு குடும்பம் யா அல்லாஹ். நாங்கள் எல்லாரும் ஒரு மஹல்லாவை சேர்ந்தவர்கள் யா அல்லாஹ். நம் அனைவருக்கும் இடையில ஒரு ஒற்றுமை உண்டாக்கிடி அல்லாஹ். நல்ல அஹ்லாக தந்திரி அல்லாஹ். எங்களோட சதகாக்களை கபூல் செய்வாயாக, எங்களோட ஸகாத் கபூல் செய்வாயாக, எங்களோட நோன்பு கபூல் செய்வாயாக. நீ பொறுத்துக்கொண்ட அடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கிடுவாயாக. குர்ஆன் ஓதக்கூடியவர்களை ஆக்கிடுவாயாக. ஓழ குர்ஆன் மனதில் செய்தவர்களாக ஆக்கிடுவாயாக யா அல்லாஹ். குர்ஆனுடைய பிள்ளைகளை எங்களுக்கு தந்திடுவாயாக. ஹாஃபிஸ்களையும் ஆலிம்களையும் ரஹ்மத்துள்ளவர்களையும் சாலையின்களையும் இந்த ஊருக்கு நசீபாக்கிடுவாயாக. எங்களது வாக்களை கபூல் செய்வாயாக. வா ஆகர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ்.